ஹலோ மக்களை, யாரை பார்த்தாலும் கோவா போகலாமா இல்லை ஒர்க்கலா போகலாமான்னு சொல்லிட்டு செம்மையாக பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அத்தோட ஒரு சூப்பரான ஸ்பாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் கோவா போகிறக்கு 850 கிலோமீட்டர்ஸ் ஆகும். அதே மாதிரி ஒர்க்கலா போகிறக்கு 350 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஆனால் வெறும் 180 கிலோமீட்டரில் ஒரு தரமான ஸ்பாட்டு தான் இந்த ஃபோர்ட் கொச்சின். இந்த லொக்கேஷனில் சுற்றி பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட ஸ்பாட் இருக்குது. அதில் முதல் விஷயம் இந்த மெட்ரோ போட்டிங் தான். சொன்னால் நம்ப மாட்டீங்க, போட்டிங்கோட சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 150 ரூபீஸ் ரைடு தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷிப்பில் வந்து நம்மளை கூட்டிட்டு போவாங்க. 5 விதமான பிளேஸ் கவர் பண்ணுவாங்க. அதில் ஒரு முக்கியமான பிளேஸ் தான் இந்த டால்ஃபின் சைட் சீயிங். இதில் நீங்கள் டால்ஃபினே நேரில் பார்க்க முடியும்னா உங்களால் நம்ப முடியுதா? கூடவே டிஜே எல்லாம் போட்டு அமக்கலப்படுத்திட்டாங்க. இதோட முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, ரோரோ போட் மூலிமா நாங்கள் அடுத்த ஸ்பாட் போயிருந்தோம். ரோரோ போட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிப்லேயே நம்ம காரில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ரீச் ஆன இடம் தான் இந்த டச் மியூசியம். இது பார்த்தீங்கன்னா 1500களில் டச் காரங்க இங்கே ரூல் பண்ணும்போது கட்டப்பட்ட ஒரு பில்டிங். வேற லெவலில் இருந்துச்சு ஸ்பாட்டு. அடுத்த ஸ்பாட் தான் இந்த ஜூஸ் சினகாக். சினகாக்னா வேற ஒன்றும் இல்லைங்க, வழிபாட்டு ஸ்தலம்னு அர்த்தம். இந்த ஸ்பாட்டு தாங்க இருக்கிறதுல வேற லெவல். ஜூஸ் ஸ்ட்ரீட்னு சொல்லக்கூடிய ஜூஸ் டவுனில் இது லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்காகவே நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அங்கே போகலாம். உள்ளே போனோடனே நம்ம இந்தியாவில் தான் இருக்கோமா இல்லை ஃபாரினுக்கு வந்துட்டோமாங்கிறது நமக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பாட் மட்டும் கிடையாதுங்க, இந்த ஊரில் எங்கே பார்த்தாலுமே ஒரு ஃபாரினர் மாதிரி தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஃபாரினர்ஸாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ரெசார்ட்ஸ் இருக்குது, ஹோம் ஸ்டே இருக்குது. இந்த மாதிரி புது புது விஷயங்கள் நிறையா அங்கே பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்க. அது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஊர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐலண்ட் மாதிரி தான். ஐலண்ட் மாதிரினு சொன்னால் நம்ம வந்து அந்த ஷிப்பில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி இந்த ஸ்பாட்டுக்கே போனோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே செப்பரேட்டாக தனியாக 100 ஐலாண்டும் இருக்குது. ஸோ அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன இந்த இத்தனை இடமுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வெறும் 1 டே ட்ரிப்பில் கவர் பண்ணோன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் நம்ப முடியாது. பட் நாங்கள் 1 டே ட்ரிப்லேயே இது அத்தனையுமே கவர் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சியில் தான் இந்த லொக்கேஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐலாண்ட்ஸ் கொண்ட ஒரு இடம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேப்லேயே காமிக்கிறோம் பாருங்கள், சின்ன சின்னதாக நிறைய ஐலாண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ரெசார்ட்ஸு, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் அங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸாக ஆக்கியிருக்காங்க. நாங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து நேரத்திலே கிளம்பிட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து சரியாக பார்த்தீங்கன்னா இது வந்து 4 ஹவர்ஸ் காமிக்குது. 4.5 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட காமிக்கும். நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் நிறுத்திட்டு போகும்போது 4 ஹவர்ஸில் ரீச் ஆக முடிஞ்சிருச்சு காரில் போனங்கிட்டையும். நீங்களும் வந்து ஒரு 1 டே ட்ரிப் பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 7 மார்னிங்கே கிளம்பிடுங்க. அப்போ தான் வந்து 3/4 தூரத்தை டிராஃபிக் வரக்கு முன்னாடியே நம்ம கிராஸ் பண்ணிட முடியும். பொதுவாக ட்ரிப் போகிறதுனாலே நமக்கெல்லாம் ஜாலி தான். அதுவும் பார்த்தீங்கன்னா கேரளா சைட் ட்ரிப் போகிறதுன்னா வந்து ரொம்பவே எங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா அது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அது காட்ஸ் ஓன் கண்ட்ரி, உலகம் அறிஞ்ச விஷயம் அது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும், கோயம்புத்தூர்லேருந்து வெறும் 20 கிலோமீட்டர்லேயே கேரளா ரீச் ஆயிடுவோம். அங்கே ரீச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேஞ்சஸ் தெரியும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன செடி கொடிகள், ஒரு ரம்மியமான ரோடு, அந்த ட்ராவலிங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டு திருச்சூர் இந்த கொச்சி போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடட் அட்வான்டேஜாக ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம ரீச் ஆக போகிறோம். பாலக்காட்டிலேருந்து லெஃப்ட் எடுத்து கொச்சி திருச்சூர் இந்த ரூட்டை நீங்கள் பிடிச்சாலே இந்த டனலை வந்து நீங்கள் கிராஸ் பண்ண முடியும். இந்த டனல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா கேரளாவோட 1st ever டனல் இது தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாஸோட 1st 6-lane டனலும் இது தான். ஸோ மிக பிரம்மாண்டமான ஒரு டனல். இந்த டனலுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுறதே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். குழந்தைகள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க.
சரியாக 3.5 hours இல்லை ஒரு 4 hoursக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கொச்சின் ரீச் ஆகிட்டோம். கொச்சின் ரீச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அவங்களால ஒரு பிரிட்ஜ் பார்க்க முடியும். இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 7th longest பிரிட்ஜ்னு சொல்கிறாங்க. கொச்சின் சிட்டிக்குள்ளே என்ட்ரானோன்னே அந்த சிட்டியே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபாரின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எங்கே பார்த்தாலும் ரோடெல்லாம் க்ளீனாக இருந்துச்சு, சிட்டி க்ளீனாக இருந்துச்சு, டிராஃபிக் பார்த்தீங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பரான சிட்டியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்தீங்கன்னா கொச்சியில் இருக்கிற மெரேன் டிரைவ். இது வந்து ஒரு சூப்பரான பிளேஸுங்க. லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உள்ளே வந்தோன்னே நீங்கள் முதல்ல இந்த இடத்துக்கு போயிருங்க. இங்கே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த மெரேன் டிரைவ் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் மாதிரி இருந்துச்சுங்க. செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, சான்ஸே இல்லை. இங்கே வந்து ஒரு 2-3 விதமான போட் ரைட்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நார்மலாக ட்ராவல் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுற போட்டு, அது வந்து மெட்ரோ போட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு டிக்கெட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தான். நம்ம கூட ஆசைப்பட்டோம்னா டிக்கெட் வாங்கிட்டு இங்கேருந்து ஒரு ஸ்டாப்பிங் போய் இறங்கிட்டு திருப்பி அங்கேருந்து ரிட்டன் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே வந்துட முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா டூரிஸ்ட்டுக்காக நிறைய ரைட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 200 rupees ஒரு ரைடு வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற போட்ல தான் கூட்டிட்டு போவாங்க. 5 விதமான பிளேசஸ்க்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் டால்பின் சைட் சீயிங் எல்லாம் காமிக்கிறாங்க. சான்சல் அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ரைடுன்னு சொல்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ட்ரிப்பு, ஹாஃப் டே ட்ரிப்பு, நைட் ட்ரிப்பு, இந்த மாதிரி பலவிதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே அங்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்க புக் பண்ற அந்த ஆப்ஷன்ஸை பொறுத்து தான் அந்த ரைடு அமையும். அதோட கான்டாக்ட் நம்பர்ஸ் நான் இங்க காமிக்கிறேன், மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபோன் புக்கிங் கூட பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கியாச்சு. நான் சூஸ் பண்ணியிருக்க போட் பார்த்தீங்கன்னா 200 rupees ரைடு தான். 5 places காமிக்கிறதா சொன்னாங்க இல்லையா, அதுதான் சூஸ் பண்ணியிருந்தேன். நான் கொஞ்சம் பார்கின் பண்ணதுக்கப்புறம் 150 rupeesக்கே கொடுத்துட்டாங்க. நீங்களும் போனீங்கன்னா மறக்காமல் டிஸ்கவுண்ட் கேளுங்க. அதுவும் நிறைய பேர் போகும்போது 100% வந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. கேரளாவுக்கு அடிக்கடி வர்றவங்களுக்கு தெரியும் கேரளாவில் என்னெல்லாம் ஃபேமஸோ அதுக்கு ஈக்குவலான ஃபேமஸ் இந்த ஸ்நாக்ஸு, இந்த பைனாப்பிள், மேங்கோலாம் வந்து அங்கே ஒரு தனி சிறப்பு, தனி டேஸ்ட்டாக இருக்கும். பைவுலகி போட் ஏறும்போதே ஃபுல் லோடு ஏற்றிட்டானுங்க. போட் ஸ்டார்ட் ஆன கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த 5 places கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு ஸ்தலத்தான மரைன் டிரைவ் உள்ளது, ஒன்று கொச்சியிலான, அடுத்தது மும்பையிலுமான. நம்முடைய மரைன் டிரைவிண்ட் பேர் APJ அப்துல் கலாம் மார்க்கான. 4 kilometer நீளமான இதினுள்ளது. 3 palangalundu, ഈ കാണുന്ന ഹൗസ് ബോട്ട് ബ്രിഡ്ജ്, ഹൗസ് ബോട്ടിന്റെ ഷേപ്പിലാണ് അത് ഉണ്ടാക്കിയിരിക്കുന്നത്, അതുകൊണ്ട് ഹൗസ് ബോട്ട് ബ്രിഡ്ജ്. രണ്ടാമത്തത് മഴവിൽ പാലം, റെയിൻബോ ബ്രിഡ്ജ് കണ്ടോ, അതാണ് മഴവിൽ പാലം. അടുത്തത് ചീനവല, ചൈനീസ് ഫിഷിംഗ് ബ്രിഡ്ജ്. അങ്ങനെ 3 palangalundu കേട്ടോ. ഇത് റിവർ ആണ് കേട്ടോ, ഈ ഒഴുകി വരുന്ന പെരിയാർ, പെരിയാർ റിവർ ആണ്. സൈഡ്മേ റിവർ ആതാ, കൊച്ചി ലൈക്ക്മേ റിവർ ആതാ, റിവർ കന്നാമേ പെരിയാർ. അവരൊക്കെ ചേ ഐലൻഡ് സമീപിച്ചായ. നല്ല ലാംഗ്വേജ് ഏതാ, തമിഴ് ரொம்ப பிடிக்கும். அதான் பேச வராது ஹீரோ.
அவர் நிறைய விஷயம் சொன்னார். அதை நான் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் வாட்டரில் இருக்கிற இந்த பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டச்சு வந்து இங்கே ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கட்டின பில்டிங். அதாவது பிரிட்டிஷ்காரங்க காலத்துக்கும் முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பில்டிங்ஸ் இதெல்லாம். 1500களில் தான் அவங்க இருந்திருக்காங்க. அதில் வந்து இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபேமிலி மட்டும் இருக்காங்களாம். அவங்க வந்து இந்த டீப் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே குடியிருக்கிறதா அவர் சொன்னார். இத்தவங்க எல்லாமே வந்து போயிட்டாங்களா அவங்கவுங்க சொந்த ஊருக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா டால்ஃபின் ஸ்பாட்டு. இங்கே வந்து டால்ஃபின் நிறையா இருக்கிறதா சொல்கிறாங்க. கேரளாவில் டால்ஃபின் இருக்கிறதா தெரியும், ஆனால் நேரில் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஆனால் ஏகப்பட்ட டால்ஃபின்ஸ் பார்த்தோங்க, பட் கேமராவில் வந்து பெருசாக கவர் பண்ண முடியல. பட் ஆனால் நேரில் நாங்கள் வந்து நிறையா பார்த்தோம். அதாவது அங்கே ஒன்று செம பெருசு. ஆமாம் ஆமாங்க, நான் இதில் தெரியல, கேமராவில் தெரியல, நல்லா ஸ்லோவாக போச்சு. அங்கங்க வருது, இது காட்டுல போய் இந்த அனிமல்ஸ் பார்த்தா கூட அப்படி கண்டுபிடிச்சிடலாம். இது திடீர்னு இங்க வருது அங்க வருது. சென்னையில எல்லாம் அந்த டால்பின் இது கொண்டு வந்தாங்க, ஃபெயிலியர், செத்து போச்சுங்க. அந்த ஈசிஆர் ரோட்ல கொண்டு வந்தானுங்க. இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகுது பாருங்க. ஸோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரோரோ போட்டுன்னு சொல்கிறாங்க. பார்க்கறக்கு நேவி போட் மாதிரி இருக்கும். இந்த போட்டில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த ஸ்பாட்டுக்கு போக போகிறோம், ஃபோர்ட் கொச்சின். அது ஒரு ஐலாண்ட் அப்படிங்கிறகிட்டையும் நம்ம இதில் தான் ட்ராவல் பண்ணி அங்கே போகணும். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரு, பைக்கு, வேனு இதுலேயே இதில் ஏறிக்கலாம். போய் அந்த சைடு போய் இறங்கிக்கலாம். இந்த போட்டில் அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து பெரிய கும்பலாக வந்தீங்கன்னா, அதாவது ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக ஆட்டம் போடலாம். அந்தளவுக்கு டிஜே செட்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பகல் டைம்ங்கிறங்காட்டியும் பெருசாக தெரியல, பட் நைட் டைமில் வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸ் போயிருந்தோம். அதாவது கொச்சியில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய இந்த மெரன் டிரைவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே நான் யூஆர்எல்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எந்த ஸ்பாட் பார்க்க போகிறோம்னா, நைபர்ஹுட் ஆஃப் கொச்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோர்ட் கொச்சின் அப்படிங்கிற பிளேஸுக்கு தான் போக போகிறோம். இங்கே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோரோ போட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி போனோம். அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான பிளேஸு, ஒரு மினி கோவா மாதிரி தான் இருந்துச்சு. மினி கோவா கோவாக்கும் ஒரு படி மேல, ஏன்னா இங்க அவ்வளவு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இருந்துச்சு, ஒரு மியூசியம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட புதுமையான விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் ஆகட்டும், ஒரு பீச் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டச் ஸ்டைலில் இருந்துச்சு. ஏன்னா அவங்க இங்க ரூல் பண்ணியிருக்காங்க 1500களில். ஸோ அந்த பில்டிங் எல்லாமே அவங்க வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்த பத்தியும் ஒரு டீட்டெயிலான வீடியோவை தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொச்சி
கொச்சின் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சின்னு. இது வந்து ஒரு நெய்பர்ஹுட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஐலாண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டைரெக்டாக ரோட்வேஸ் கிடையாது, நம்ம இந்த ரோரோபோட் சர்வீஸ் மூலிமா தான் போனோம். ரோரோபோட் சர்வீஸ் வந்து நம்ம நடந்தும் போகலாம், இல்லைனா இந்த மாதிரி நம்ம வெஹிக்கிளோடவே காரு பைக்கு வேனில் கூட போகிறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஏறிட்டு அடுத்த ஸ்டாப்பிங், அதாவது அடுத்த கரை அந்த ஐலாண்டுக்கு போய் இறங்கிட முடியும். ஸோ அங்கே போனால் தான் இந்த ஃபோர்ட் கொச்சி, இந்த ஜியூ டவுன் அப்படிங்கிற பிளேசஸ்க்கு போக முடியும். அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு பார்த்தா இது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா மும்பையில் அந்த மாதிரிலாம் போயிருப்பாங்களா இருக்கும், பட் எங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க இது ஃபர்ஸ்ட் டைம். இப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறது சரி, இதில் ட்ராவல் பண்ணுறது சரி, ஸோ வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ட்ராவல் பண்ணுறதுக்கும் வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா போட்டில் நம்ம போகும்போது போட் அப்படியே ஒரு மாதிரி ஷேக் ஆகும், அது நமக்கு தெரியும். பட் இப்போ காரில் உட்காந்து போகும்போது காரே அப்படி அந்த ஃப்ளோட்டிங்கில் போகும்போது டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி கேரளாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலுமே வந்து நியாயமான ரேட்டு தான் வாங்குவாங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஒரே ஒரு விஷயத்தை தவிர அது நான் கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க, வெறும் 50 ரூபா தான் ஒரு காருக்கு வாங்குறாங்க. தனியாக போயிருந்தீங்கன்னா ஒரு பர்சனாக போனீங்க அப்படின்னு சொன்னால் வெறும் 3 ரூபா தான் ஒருத்தருக்கு. ஸோ எந்த மாதிரி சார்ஜஸ் பாருங்கள். நான் இன்னொரு விஷயம்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா சைடு ட்ரிப்பு போகும்போது எல்லோரும் கவனத்தில் வச்சுக்கோங்க, ஹோட்டல்ஸில் சாப்பிடும் போது கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் ஃபஸ்ட்டு ரேட்டை கேட்டுடணும், இது என்ன ரேட்டு அது என்ன ரேட்டுன்னு. இல்லைனா ஒரு சின்ன ஐல மீனை கொடுத்துட்டு கூட 2000 ரூபான்னு பில்லு சொல்லிடுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு உண்டு, நிறைய பேரும் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஹோட்டல்ஸ்க்கு போகும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரேட்டை கேட்டுட்டு சாப்பிடுங்க. அதை தவிர்த்து கேரளாவில் நீங்கள் எங்கே போனாலுமே எல்லாமே சீப்பாக தான் இருக்கும், நியாயமான விலையில் கிடைக்கும், குவாலிட்டியான பொருள் தான் கிடைக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க, அந்த கரையில் ஏறி இந்த கரையில் இறங்கிட்டோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4.5 நிமிஷம் தான் எடுத்துச்சு. இதுக்கு ரோட்வேஸ் இருக்கா, பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்காங்களா, பட் அந்த வழியில் சுற்றி வரணும்னா கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆகும்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து வெறும் 4 நிமிஷத்துலேயே நம்ம வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சின் ஜியூ டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான ஒரு ஊருங்க, அன்எக்ஸ்பெக்டட். நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்பில் போனோம், ஆனால் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கல, சான்ஸே இல்லை. சரியான ஊருங்க, எல்லாரும் கண்டிப்பாக இதை வந்து சுற்றி பார்த்தே ஆகணும். ஃபோர்ட் கொச்சியில் சுற்றி பார்க்குறக்கு ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குது, குறைஞ்சது 1 வீக்காக தேவைப்படும். அதில் ஃபஸ்ட்டு நம்மளை வெல்கம் பண்ணுற இந்த பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டச் பேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைனா மத்தஞ்சேரி பேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 1500களில் டச்காரங்க இங்கே ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அந்த கிங் வந்து இங்கே வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பீரியடுக்கு அப்புறம் கேரள மன்னர்கள் வந்து இங்கே வாழ்ந்துருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ், இங்கே இருக்கிற ஆர்கிடெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரள மன்னர்கள் வந்து ஆல்டர் பண்ணது தான். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த கிளாக் டவர் கேமரா சரியா வியூ ஆகல, அந்த கிளாக் டவர்ல பாத்தீங்கன்னா டைமே வந்து வித்தியாசமான ஒரு நம்பர்ஸ்ல இருந்துச்சு. நம்பர்னு சொல்ல முடியாது, பட் அது என்னன்னே புரியல. மேபி 1500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டச்சுக்காரங்க பயன்படுத்தினதா இருக்கலாம். ஸோ இதோட ஹிஸ்டரி பத்தி இந்த இதுல போர்டில் போட்டிருக்காங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சு பார்த்துக்கோங்க. இதுக்கு உள்ள போறக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தான் வாங்கினாங்க. ஸோ டிக்கெட் எடுத்து உள்ள போய் சுத்தி பார்க்கலாம் வாங்க. Thank you.
இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு மக்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஆர்கிடெக்ட், அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் எல்லாமே மாறுது. பாருங்கள் இந்தியாக்குள்ளேயே எவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய நாலேஜுக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நீங்கள் ஏதாவது அரண்மனைக்கெலாம் போனீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் நிறையா இருக்கும். அந்த பேஸ்மெண்ட் எல்லாமே பில்லர்ஸ் எல்லாமே பாறைகளை உடச்சி பண்ணியிருப்பாங்க. இதே நீங்கள் நார்த் இந்தியன் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ராஜஸ்தான் அப்புறம் மைசூர் இந்த மாதிரி பேலஸ்க்கெலாம் போனீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் நிறையா இருக்கும், நிறைய கலர் கலராக பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. கேரளா சைடு பாருங்கள், ஃபுல்லாக உட் ஒர்க் நிறையா இருக்குது. கேரளா உட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அது பாருங்கள் பாரம்பரியமாகவே வருது. அவங்களோட பொருட்கள் ஆகட்டும், மேலே இருந்த ரூஃப் ஆகட்டும், அவங்க இந்த பில்டிங்கில் போட்டிருக்க அந்த பில்லர்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா டீக் உட்டு, அதுக்கப்புறம் நிறைய உட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்டு ஒர்க் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ தான் அங்கே ரொம்ப முக்கியமான ஸ்பாட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம், ஜியூ டவுன். இது பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சினில் ஒரு மிகப்பெரிய பிளேஸு. இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, வாங்க ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த ஏரியாக்குள்ளே என்ட்ரானவுடனே இங்கேயே ஒரு போட் ஹவுஸ் இருக்குது. சின்ன போட் ஹவுஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி கிடையாது, இது வந்து ஒரு குட்டி போட் ஹவுஸு. உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கே தனியாக ஒரு இது தனி போர்ஷன், இது இங்கே ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருந்துச்சு. Let's take it slow, fill up our tank, try to forget yesterday. The weather's hot, the beer's ice cold, tie that tube up to that boat. Pack the eddy, rally up your friends, find some water, jump on in. Then let's go, go, go and play, soak that sun up on that lake. இப்போ தாங்க ரொம்ப முக்கியமான சம்பவத்தையே பார்க்க போகிறோம். இந்த ஜியூ ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்பாட்டு. இந்த ஸ்ட்ரீட்குள்ளே என்ட்ரானே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். இது ஃபுல்லாகவே ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் தான். வாங்க உள்ளே போய் எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம். என்னடா இந்த ஊர் ஃபுல்லாகவே இவ்வளோ ஃபாரினர்ஸ் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப டவுட்டு. சரி, அந்த க்யூரியாசிட்டியில் என்னென்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். சென்ட் தாமஸ் வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்திருக்காரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் 200 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் பழமையானது. அது எல்லாமே அவங்க இன்னும் பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுதான் ஒரு பெரிய ஃபாரினர்ஸ்க்கு வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. கோவாவில் கூட இத்தனை ஃபாரினர்ஸ் நான் பார்த்தது இல்லைங்க. எங்கே திரும்பினாலும் சந்து சந்தா மொக்கு மொக்கா ஃபாரினர்ஸ் நிற்கிறாங்க. நல்ல ஒரு ஊருங்க, நிறைய ரெசார்ட்ஸ் இருக்கு, நிறைய ஹோம் ஸ்டே இருக்கு, நிறைய ரூம்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, பீச் இருக்கு. நல்ல ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணணும் கோவா மாதிரி அப்படின்னு சொன்னா இந்த பிளேஸ் ஒரு செம்மையான பிளேஸ். டச்சுக்காரங்க இங்கே வாழ்ந்ததுக்கு இது ஒரு பெரிய அத்தாச்சி. இதெல்லாமே வந்து அவங்க ப்ரே பண்ணுறதுக்காக வச்சுருக்க ஒரு சிம்பிள் அந்த மாதிரி சொல்லலாம். அதிலே போட்டுருப்பாருங்க, 1568 இதை கட்டியிருக்காங்க. உள்ளே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு சர்ச் மாதிரி இருக்குது, பட் ஆனால் சர்ச் கிடையாது. இது வந்து வேறு மாதிரி ஒரு என்னமோ வேறு ஏதோ வச்சுருக்காங்க உள்ளே. பட் இப்போ வந்து அது வந்து நம்ம மக்கள் பார்க்குறக்காக அப்படியே சும்மா ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த டைல்ஸ் கூட பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொன்றுமே வந்து தனித்தனியாக வந்து இது பண்ணியிருக்காங்க, மிஷின்லாம் இல்லாமல் கையிலே செஞ்சு அந்த டைல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ஒன்று தாங்குது பாருங்க, எத்தனை லைட்ஸு, என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன்ஸு, அது எல்லாமே இத்தனை வருஷமும் ஒன்று மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து சிறப்பம்சமே.
இந்த ஊரில் அதிகமாக ஃபாரினர்ஸ் இருக்கிறங்கிட்டையும் நிறைய ஆன்டிக் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், நமக்கும் பிடிக்கும். அதில் நான் முக்கியமாக நோட் பண்ண விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஷாப்ஸ்லாம் போனோம்னு சொன்னால் அந்த ஆன்டிக் மாதிரியே புதுசாக செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போல்லாம் ஒரு கிளாக் எடுத்துட்டோம்னா அந்த பழைய கிளாக் மாதிரியே புதுசாக செஞ்சு வச்சுருக்காங்க. பட் இங்கே பார்த்தோன்னு சொன்னால் சேரு, டேபிள், அதுக்கப்புறம் இந்த டேபிள் லைட்டு, ஃபேனு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே 100 வருஷம் பழமையானது ரோட்டில் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஊர் ஃபுல்லாகவே அந்த மாதிரி கடைகள் நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஸோ மக்களே, ஒன் டே ட்ரிப்பில் இவ்வளோ பிளேசஸை கவர் பண்ணி ஃபைனலாக ஒரு பீச்சுக்கும் விசிட்டை போட்டுட்டோம். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் தான் பண்ணியிருக்கேன். இதோட ஃபுல் ஸ்கெட்யூலில் டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோடவும் ஃப்ரெண்ட்ஸோடவும் கண்டிப்பாக வந்து நான் என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பர் பிளேஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட கோவா மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு 80% சொல்லலாம். வித்தியாசமாகவும் இருந்துச்சு. இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ் ஆகட்டும், இங்கே இருக்கிற மக்களாகட்டும், இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸு, ரூம்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்ணி ஒரு 2-3 நாள் என்ஜாய் பண்ணுறதுக்கு தரமான பிளேஸு. நான் வெறும் ஒரு 5 பிளேஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன் நான் ஒன் டே ட்ரிப் வந்தங்காட்டியும். நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா இங்கே பார்க்குறக்கு ஏகப்பட்ட 100க்கும் மேற்பட்ட பிளேசஸ் இருக்குங்க, ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும்.
so kind. Didn't know why you were not shy. Wondered where you might be from. Now that I get you, I see that it's just who you are. I see the light in your heart. It might as well be the sun. You shine on everyone. You're easy to love. You're easy to love. Everyone feels warm around you because you're easy to love. You're easy to love. If you were ice cream, I'd scoop you up. And that's all because you're easy to love. You care about people, at times even more than yourself. When someone's in need, then you help. But you don't make a big deal. Your thread and your needle, you stitch up a lot of torn hearts. And you leave them better by far. Because kindness heals. How's it that you're real? You're easy to love. You're easy to love. Everyone feels warm around you because you're easy to love. You're easy to love. If you were ice cream, I'd scoop you up. And that's all because you're easy to love. Cream, I'd scoop you up. And that's all because you're easy.